சிவகுமார் கல்வி அறக்கட்டளை சார்பில் பெற்றோரை இழந்த 12 வகுப்பு மாணவர்களின் மேல் படிப்புக்கு கல்வி உதவித்தொகையை நடிகர் சூர்யா வழங்கினர். இதற்கான விழா ஒன்றும் நடைபெற்றது. அந்த விழாவில் சூர்யா, சிவகுமார், கார்த்திக் என பலரும் கலந்து கொண்டார்கள். அந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் சூர்யா, அகரம் மூலம் 5200 மாணவர்களின் வாழ்க்கையை மாற்ற 14 வருடங்கள் ஆனது. ஆனால் தமிழ்நாடு அரசுடன் இணைந்து பயணிக்கும் பொழுது கடந்த 3 வருடங்களில் 100,000 மாணவர்களுக்கு உதவ முடிந்தது. கல்வி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. கல்வி மூலமா வாழ்க்கையை படிங்க, வாழ்க்கை மூலமா கல்வியை படியுங்கள். வாழ்க்கை முழுவதும் கல்வி ரொம்ப தேவை. கல்வி மார்க் மட்டுமில்லை, ஜாதி மதத்தை கடந்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வீண் சொல் பழி சொல் பேசிவிட்டார்கள் என்பதற்காக முழு நாளையும் வீணடிக்கக்கூடாது. நாம் எல்லோருக்கும் சமூக பொறுப்பு, சமூக அக்கறை கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு உதவி செய்தால் அது வேர் போல பரவும். தினமும் காலையில் சீக்கிரம் எழ வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை நான் இப்பொழுதுதான் பின்பற்றி வருகிறேன். முதலில் பிறரை பழி கூறுவது, பிறரை பற்றி தவறாக பேசுவதை குறைக்க வேண்டுமென நடிகர் சூர்யா பேசியுள்ளார்.